வாங்க இன்னைக்கு நம்ம கௌரி சமையல் அறையில ஒரே ஷார்ட்ல ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஃபுல் குக்கிங் பண்ணிட்டோம்னா நம்ம கிச்சன் வெசல்ஸ்லாம் கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம லாக்டவுன்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹெல்ப் பண்ற மெய்ட்ஸ் எல்லாம் கூட லீவ் எடுத்திருப்பாங்க, அதனால நாமளே எல்லா வேலையும் செய்யறதுனால ஒரே ஷார்ட்ல இன்னைக்கு முடிச்சிருக்கேன். ஒரு வாரத்துக்கு முந்தைய வாங்கின வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேற கொஞ்சம் பழசாயிட்டே வருது, அதனால அது எல்லாமே யூஸ் பண்ணலாம்னு பாக்குறேன். இப்ப எங்கிட்ட என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம். ரெண்டு வாழைக்காய், ரெண்டு மாங்காய், ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய், தக்காளி கொஞ்சம் நிறைய பழுத்துருச்சு, அப்புறம் சமையலுக்கு தேவையான வெங்காயம் பூண்டெல்லாம் உளிச்சு வச்சிருக்கேன். இதோட கூட நான் பருப்பு பொடியும் பண்ண போறேன், அதனால அதை முதலே வறுத்துட்டு ஈரம் இல்லாம தனியா வச்சுட்டேன். துவரம் பருப்பு, கடலை பருப்பு, பொட்டுக்கல்ல மூணுமே ஒவ்வொரு கை வறுத்து வச்சிருக்கேன். இது வந்து மாங்காய் வெந்தய குழம்புக்காக வெந்தயத்தை வறுத்து வச்சிருக்கேன், இதை ஈரம் படாம தனியா வச்சுக்கலாம். ஃப்ரைடே மத்தியானம் லஞ்சுக்கு துவரம்பருப்பு வேக வச்சுட்டு அதை தாளிச்சு அரைக்க போறேன் குருணப்பருப்பு, அதுக்கப்புறம் அந்த தண்ணியில இருந்து ரசம் வைக்க போறேன். வாழைக்காய் பொரியல் இது வந்து ஃப்ரைடே லஞ்சுக்கு. சாட்டர்டே லஞ்சுக்கு வந்து மாங்காய் குழம்பு, கத்திரிக்காய் கடலைப்பருப்பு போட்ட ஒரு கூட்டு. ரசம் வந்து பருப்பு ரசம் வைக்கிறது ரெண்டு நாளைக்குமா ஷேர் பண்ணிக்க போறேன். டிஃபனுக்கு வந்து ஒரு ரெண்டு ஐட்டம் சைட் டிஷ் பண்ண போறேன், ஒரு துவையல், அப்புறம் வந்து ஒரு தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு கடையல் மாதிரி ஒண்ணு பண்ண போறேன். உளிச்சு வச்சுட்டேன். இங்க வந்து எல்லாம் கட் பண்றதுக்காக ஒரு சாப்பிங் போர்டு, தண்ணி எல்லாம் வச்சிருக்கேன். கிச்சன்ல என்ன வச்சிருக்கேன்னு பாக்கலாம். சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சிருக்கேன், கடலை பருப்பு ஊற வச்சிருக்கேன் கத்திரிக்காய் கூட்டுக்காக, துவரம் பருப்பு ஊற வச்சிருக்கேன், மாங்காய் குழம்புக்காக புளியும் ரசத்துக்காக புளியும் ஊற வச்சிருக்கேன். இங்க வந்து எல்லாமே கலந்து துவையல் அரைக்க போறேன், ஏன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருக்கு. கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி அது துவையலுக்கு அப்புறம் சமையலுக்கு எல்லாமே எடுத்துக்குவேன். பச்சை மிளகாய் அலசி வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து இவ்வளவுதான் வெசல்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஒரு கடாயி, ஒரு தாளிக்கிற கரண்டி, ஒரு சின்ன குக்கரு. இது வந்து நான் வறுக்கிறதுக்காக யூஸ் பண்ண பருப்பு பொடி வெந்தயம் எல்லாம் வறுக்கிறதுக்காக. இதுலயே நம்ம வாழைக்காயும் வேக வச்சுக்கலாம். கடலை பருப்பு ஊறிடுச்சு, குக்கர்ல தண்ணி சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமா விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது நல்லா பருப்பு சாஃப்டா வெந்துரும். அஞ்சாறு சத்தத்துக்கு வேகட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ள வாழைக்காயை கட் பண்ணிட்டு வந்துடலாம். வாழைக்காயை கட் பண்ணி நல்லா அலசிடலாம். இதே இந்த சுடுதண்ணில போட்டுக்கலாம். இதுல கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுடலாம். இது ரெண்டு நிமிஷம் கொதிச்சோடனே வடிச்சிட்டு அப்புறமா நம்ம தாளிக்கலாம். கடலை பருப்பு சத்தம் வந்துட்டு இருக்கு. வாழைக்காய் கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வாழைக்காய்க்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம். இங்க வந்து சாதம் வடிக்கிறதுக்காக தண்ணி வச்சிருக்கேன். இப்ப இந்த பருப்பு நல்லா சத்தம் வந்துருச்சு, இதை ஆஃப் பண்ணிக்கலாம். வாழைக்காய் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சு, இதை ஆஃப் பண்ணிக்கலாம். வச்சிருந்தா ஓவர் குக் ஆயிடும். இதை எடுத்து வடிச்சு விட்டுறலாம். வாழைக்காய தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், மூணு பச்சை மிளகாய் போடுறேன். வாழைக்காய்க்கு தேங்காய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன், எப்பயுமே திருவி வச்சிருக்கேன். இந்த வாழைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமா மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு கால் கப் போல தண்ணி ஆட் பண்ணிடலாம். வாழைக்காய் ஒரு 60-70% குக் ஆயிருக்கு. இப்போ இன்னும் ஒரு 3-4 நிமிஷம் இதில் இருந்துச்சுன்னா நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட்டு இறக்கிக்கலாம். அதுக்குள்ள இங்கே தண்ணி சூடாயிடுச்சு, அரிசியும் ஊறிடுச்சு, இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வாழைக்காய் இருக்கிறதுக்குள்ள நம்ம வந்து இந்த கூட்டுக்காக கத்திரிக்காய், அதுக்கு வெங்காயம், தக்காளியெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இங்கே கழுவுறதுக்கு தண்ணி வச்சிருக்கேன், கழுவி கழுவி கட் பண்ணுறேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, 1 தக்காளி. குக் ஆயிடுச்சு. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சான்னு கூட செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, தேங்காய், நல்லா
பரட்டிட்டு ஆஃப் பண்ணிட்டா வாழைக்காய் பொரியல் ரெடி. இப்ப இத வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதே கடாயிலே நம்ம கூட்டு பண்ணிக்கலாம். வாழைக்காய டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு வச்சிருக்கேன். கொஞ்சம் எண்ணெயில கடுகும் சீரகமும் போட்டிருக்கேன். இங்க பாருங்க, அதுக்குள்ள கடலை பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு. இது பொரியும் போது இந்த வெங்காயம் பூண்டு போட்டுக்கலாம். நான் தேங்காய் அரைச்சு விட்டாம இன்னைக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு கூட்டு பண்றேன். வெங்காயத்தை ஸ்லோல வச்சுட்டு அதுக்குள்ள கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம். தக்காளியை போட்டுக்கலாம். இப்ப தக்காளி வதங்க உடனே கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை போட்டுக்கேன். மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்றேன். தேவையான உப்பு போட்டுக்கேன். எல்லாத்தையும் பரட்டி விட்டு இதை இந்த கடலை பருப்புலயே சேர்த்துறோம். வச்சு ஒரே ஒரு சத்தத்துக்கு வேக விட்டுட்டு ஸ்டீம் எடுத்து விட்டுறலாம். ஆல்ரெடி பருப்பு வெந்துச்சு, கத்திரிக்காய் சீக்கிரமாவே வெந்துடும். போதும், ஒரு சத்தம் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்குள்ள நம்ம பருப்பு பொடியை வந்து அரைச்சிடலாம். மிக்சி வந்து ட்ரையா இருக்கு. இப்ப உப்பு, மிளகாய் தூள், பெருங்காய பொடி ஆட் பண்ணிருக்கேன். சீரகம் மிளகு நான் முதல்ல காமிக்க மறந்துட்டேன். அது தனியா வறுத்து வச்சிருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா நைஸா பொடி பண்ணிக்கலாம். பருப்பு பொடி அரைச்சு எடுத்துட்டேன். இது ஆறினோடனே நம்ம டப்பால மாத்திக்கலாம், ஈரம் படாமல் வச்சுக்கலாம். இதே மிக்சியிலே மாங்காய் வெந்தய குழம்புக்காக வெந்தய வறுத்து வச்சிருக்கல, அதை போட்டு பொடிக்க போறேன். இப்ப நீங்க முதல்ல வெந்தயத்தை பொடிச்சிட்டு அப்புறமா பருப்பு பொடி அரைச்சிங்கன்னா கசப்பாயிடும். அதனால பருப்பு பொடி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதுலயே வந்து வெந்தயத்தை பொடி பண்ணிக்கலாம். சாதம் அதுக்குள்ள வெந்துருச்சு, இதை வடிச்சிட்டு வந்தது. இப்ப கத்திரிக்காயை ஸ்டீம் எடுத்து விட்டுட்டு திறந்திருக்கேன். நல்லா வெந்திருக்கு. இந்த டைமுக்கு நீங்க தேங்காய் வேணா 2 ஸ்பூன் அரைச்சு விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு தேங்காய் ஊத்தாம வைக்க போறேன். இதை ஆன் பண்ணிட்டு அடுப்புல வச்சிருக்கேன். இது கொஞ்சம் சுண்டி வறுத்தோம். ரொம்ப கிரேவியாகவும் இல்லாம ரொம்ப பொரியல் மாதிரியும் இல்லாம மீடியமா வச்சிருக்கேன். நான் ட்ரையா வேணா கூட நீங்க ட்ரையா பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்க கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஸ்பில் ஆனதெல்லாம் லைட்டா தொடச்சிட்டு இந்த குக்கர் கடாயில வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். துவரம் பருப்பு, மஞ்சள் பொடி, விளக்கெண்ணெய் சேர்த்து வேக போட்டிருக்கேன். இது ஒரு 2-3 சத்தத்துக்கு வெந்து வரட்டும். இதுல எண்ணெய் சேர்த்திருக்கேன். இதுல வந்து சட்னி பண்ண போறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் கலந்த ஒரு ஆல் இன் ஒன் சட்னி. இதுக்கு 1 பெரிய வெங்காயம், 1 10 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, 2 வரமிளகாய், 3 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 1 சின்ன துண்டு புளி, தேங்காய் போட்டுக்கல்ல போட போறோம். இது வந்து ஃபாஸ்டா எல்லா ரெசிபியும் கலந்து வரனால உங்களுக்கு கன்ஃபியூஸா இருந்துச்சுன்னா ஏற்கனவே தனித்தனி வீடியோவா இருக்கிறது வந்து நான் லிங்க்ஸ் கொடுக்கறேன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல, நீங்க அதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆல் இன் ஒன் சட்னி எல்லாம் ஏற்கனவே போட்டிருக்கேன். எண்ணெயில வந்து சீரகம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், வரமிளகாய், வெங்காயம், பூண்டு போட்டு வதக்கி விட்டுறேன். தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினோடனே கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். லேசா பரட்டி விட்டா போதும். 1 கை தேங்காய், 2-3 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு, புளி 1 சின்ன துண்டு, பெருங்காயம் கொஞ்சம். இது ஆறினோடனே மிக்சியில போட்டு அரைச்சிடலாம். துவையல் அரைச்சாச்சு, சூப்பர் டேஸ்டா இருக்கு. இதை மாத்திட்டேன். இங்க வந்து துவரம்பருப்பு அதுக்குள்ள வெந்துருச்சு. அதுல இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ரசத்துக்காக 1 5 தக்காளி போடுறேன். குட்டி குட்டியா இருக்கிறதுனால 5 போடுறேன். நார்மலான சைஸா இருந்தா 3 போட்டா போதும். இது ஒரு கொதி வரட்டும். இங்க வந்து கடாய் கழுவிட்டு வச்சிருக்கேன். இதுல வந்து பருப்புக்கு வதக்கிக்கலாம். 5-6 சின்ன வெங்காயம், 4-5 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெயில வந்து 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் இந்த பருப்புக்காக. அது பொரியும் போது வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய்
வச்சிருக்கேன். இது நல்லா கொதி வந்துருச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்துல இந்த தண்ணியை மட்டும் ரசத்துக்கு எடுத்துக்கலாம். ஒரு கரண்டி பருப்பு சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு. இந்த அடுப்புல பருப்பு வச்சுட்டு இந்த வெங்காயம் வதங்கினதை இதுல போட்டுறலாம். கொஞ்சம் பருப்பு தண்ணியே இதை அலசி ஊத்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, பெருங்காயம், உப்பு சேர்த்துக்கலாம். ஆறட்டும், அப்புறமா நம்ம கடைஞ்சிக்கலாம். இங்கே வந்து இதே கடாயை வாஷ் பண்ணல, இதில் ரசத்துக்கு புளியை கரைச்சிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணியை ஒரு ரெண்டு மூணு தடவை ஊற்றி கரைச்சோம்னா சரியா இருக்கும் ரசத்துக்கு. இந்த புளி கரைசல்ல இந்த தக்காளி இந்த பருப்பு தண்ணியிலே வெந்திருக்கு, அதை சேர்த்துட்டு கரைச்சி விட்டுருங்க. புளியும் புளியும் கரைச்சதை வந்து அடுப்பில் வச்சு உப்பு போட்டுக்கலாம். பருப்பு தண்ணி சேர்த்த போகிறோம், அதுக்குமே சேர்த்து உப்பு போட்டு இதை ஒரு கொதி விட்டுருவோம். நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ இதை வந்து பருப்பு தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ரசப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம், தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். இதில் பாதி கூல ரசத்தை அடுத்த நாளுக்காக எடுத்துக்கிறேன். இது அடுத்த நாள் வந்து நம்ம லைட்டாக தாளிச்சு கொட்டி நொறக்கட்டி வச்சோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதை மட்டும் இன்னைக்கு வந்து தாளிச்சுக்கலாம். ரசத்துக்கு கொஞ்சமாக எண்ணெய் அரை ஸ்பூன் வச்சு கடுகு, குழம்பு தாளிக்கிற வெங்காயம் வடகம், கருவேப்பில போட்டுக்கலாம். எடுத்து வச்ச பாதி ரசத்தை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். லைட்டா நொறக்கட்டி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கொதிச்ச போதும். இப்ப இத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். மூடி வச்சிட்டோம்னா வாசம் அப்படியே இருக்கும். மாங்காய் குழம்பும் தக்காளி கடைசலும் தான் பாக்கி இருக்கு. மாங்காயை கட் பண்ணிக்கலாம். சமைச்சது எல்லாமே டேபிள் மேல வச்சிருக்கேன், நான் அப்புறமா ஓபன் பண்ணி காமிக்கிறேன். பருப்பு வந்து வைப்பர் பிளேட்ல போட்டு லைட்டா அடிச்சு வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இன்னும் மாங்காய் குழம்பும் தக்காளி கடைசலும் தான் பாக்கி, அதுக்காக கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி கடைசலுக்கு மூணு பெரிய வெங்காயம், ஒரு கை சின்ன வெங்காயம், அஞ்சாறு பல் பூண்டு, ஒரு ஏழு எட்டு தக்காளி இல்ல பத்து தக்காளி போட்டுக்கலாம். மாங்காய் குழம்புக்கு ரெண்டு மாங்காய் இருந்துச்சு, அது பழுத்து போயிடும். அதனால வந்து பாதி மாங்காவை குழம்புக்கு அறுத்துட்டு மீதியை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து வைக்க போகிறேன். இது வெளியவே வச்சுக்கலாம், ரெண்டு மூணு நாளைக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம், சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். இதில் மிளகாத்தூள் போட்டு நீங்கள் தாளிச்சிங்கன்னா ஒரு ரெடிமேடு ஊறுகாய் கூட ரெடி ஆகிடும். நான் வந்து இன்னைக்கு வெறும் உப்பு மட்டும் போட்டு வைக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் வச்சு சீரகம் போட்டுக்கலாம். அது பொரியும் போது ஒரு எட்டுலேருந்து பத்து மிளகாய் போட்டுக்கலாம். அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி தக்காளியில் புளிப்பு இருக்கிறதுனால அந்தளவுக்கு காரம் தேவைப்படும். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு பிரட்டி விட்டுடலாம். இது லைட்டாக வதங்கி வந்தோடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்குள்ள மாங்காய் குழம்புக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். கடுகு நாலஞ்சு வெந்தயம், பொரியும் போது ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, மாங்காய், வெந்தயம் பொடி பண்ணி வச்சிருக்கேன், புளி கரைச்சி வச்சிருக்கேன். இந்த மாங்காய் எண்ணெயில ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதை மூடி வச்சிடலாம். தக்காளியில் உப்பெல்லாம் போட்டிருக்கனால அதுவே தண்ணி விட்டுட்டு வந்து வேகும், தண்ணி தேவையில்லை. இது ஒரு ரெண்டு மூணு சத்தத்துக்கு வேக விட்டுக்கலாம். இப்போ மாங்காய் நல்லா வதங்கிருச்சு, இதில் புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம்.
இதுக்கு கொஞ்சமா மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் குழம்பு தூள், 1 ஸ்பூன் பிளெயின் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு 3-4 நிமிஷம் கொதிச்சு பச்சை வாசம் போகட்டும். மாங்காயும் அந்த டைமுக்கு நல்லா வெந்துடும். நல்லா ஒரு 3-4 நிமிஷம் கொதிச்சிருச்சு, மாங்காய் எல்லாம் வெந்துருச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் வேணா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வெந்தயம் போடும்போது இன்னும் கொஞ்சம் திக் ஆகும், அதனால இப்ப கொஞ்சம் தண்ணி ஆட் பண்றேன். ஒரு 1/2 கப் போல பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்ச வெந்தயம் வெள்ளம் ஒரு சின்ன ஸ்பூன்ல போடுறேன். கலந்து விட்டுடலாம். இது ஒரு 2 கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். இது சத்தம் வந்துருச்சு வெங்காயம் தக்காளி பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கும் போதே ஆஃப் பண்ணிக்கோங்க. இது வெந்தயம் போட்டிருக்கறனால ஆறும் போது கொஞ்சம் கெட்டிப்படும். மேல கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்ப மாங்காய் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. சத்தம் அடங்கி திறந்துட்டேன், நல்லா வெந்துருச்சு. இப்ப இதுல கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷா சேர்த்துட்டு இது ஆறினோடனே மிக்சியில போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். இப்ப எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஃப்ரைடே. இது வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாளைக்கு எங்க 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அத்தனை ஐட்டம் இருக்கு. வெள்ளிக்கிழமை லஞ்சுக்கு வந்து சாதம், பருப்பு, வாழைக்காய் பொரியல், ரசம் வச்சிருக்கேன். அடுத்த நாளைக்கு வந்து மாங்காய் குழம்பு, ரசம், கத்திரிக்காய் கடலப்பருப்பு கூட்டு வச்சிருக்கேன். டிஃபனுக்காக 2 பண்ணிருக்கேன். தக்காளி வெங்காய கடசல் ஆல் இன் ஒன் சட்னி பண்ணிருக்கேன். அது இல்லாம பருப்பு பொடி செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப வெள்ளிக்கிழமை வந்து வாழைக்காய் பொரியலே மிச்சமாகும். அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிட்டா சனிக்கிழமை யூஸ் பண்ணிக்கலாம். சனிக்கிழமை மாங்காய் குழம்பு, இந்த கூட்டு இதெல்லாம் மிச்சமானா சண்டேக்கும் பருப்பு பொடி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல ஆல்ரெடி இட்லி தோசை மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது இல்லாம கோதுமை தோசையும் பண்ணிக்கலாம். இந்த வெங்காய தக்காளி கடசலும் இந்த சட்னியும் வந்து டிஃபனுக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு, சனிக்கிழமை காலையில நைட்டு, சண்டே காலையில நைட்டு, அந்த மாதிரி 3 நாளைக்குமே மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மத்தியானம் லஞ்ச்ல ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமை ஃபுல்லா, அப்புறம் சனிக்கிழமை ஃபுல் டேக்கு, சண்டே இது எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரே ஷாட்ல குக் பண்ணியாச்சு. ரொம்ப கம்மியான வெசல்ஸ் தான் யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் ஆயிடுச்சு. லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறமா மீதி இருக்கிறது அப்புறம் அடுத்த நாளைக்கு செஞ்சதெல்லாம் அதுக்குள்ள கொஞ்சம் ஆறி வந்துடும். எல்லாம் ஆறினதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எப்பப்ப எது எது வேணுமோ அதை நம்ம சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம கௌரிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.